அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பார்த்துட்டீங்கன்னா 12 லக்னங்களுக்கும் வரக்கூடாத திசைகள். இப்ப மேஷம் முதல் 12 லக்னங்கள், அதாவது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் சொல்லக்கூடிய இந்த 12 லக்னங்களுக்கும் வரக்கூடாத திசைகள்னு சில திசைகள் இருக்கு. இந்த லக்னத்திற்காரர்களுக்கு இந்த திசைகள் வந்தால் சாதகம் இல்லாத பலன்கள் நடைபெறும் அப்படின்னு வேத ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 12 லக்னங்களுக்கும் வரக்கூடாத திசைகள் என்னங்கிறது, அதாவது மேஷ விருச்சிக லக்னங்களுக்கு எப்பொழுதுமே புதன் திசை சாதகம் இல்லாத கெடுபலன்களை செய்யும். ஏன்னா புதன் வந்து மேஷ விருச்சிகத்துக்கு ஆதிபத்திய விசேஷம் இல்லாத 3, 6, 8, 11 குடையோன்னு சொல்லக்கூடிய அமைப்புல இந்த 2 லக்னங்களுக்கும் இந்த திசை வர்றப்போ சாதகம் இல்லாத அமைப்புகளுக்கு உண்டான பலன்களை செய்யும். அதே போல ரிஷப துலா லக்ன அன்பர்களுக்கு எப்பொழுதுமே பார்த்துட்டீங்கன்னா குருதிசையும் சாதகம் இல்லாத பலன்களையே செய்யும். இந்த 2 லக்னக்காரர்கள் எப்பொழுது முன்னேற்றம் இல்லாமல் வாழ்க்கையில் புலம்பிக் கொண்டும் தவித்துக் கொண்டும் செட்டில் ஆகாத சூழல் இருக்காங்களோ அப்ப பாத்தீங்கன்னா இந்த லக்ன அவயோக திசைகள் நான் சொன்னக்கூடிய இந்த திசைகள் நடக்கும். ரிஷப துலாத்துக்கு குரு திசை ஆகாது. அதே போல மிதுனம் கன்னியா லக்ன அன்பர்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் செவ்வாய் திசை நல்ல பலன்களை செய்வதில்லை. அவர்களுக்கும் ஆதிபத்திய விசேஷம் இல்லை, கடன் தொந்தரவு, நிம்மதி இல்லை, தொழில் செட்டில் ஆகல, வருமானம் இல்லை, நோய் தொந்தரவு, எதிரி தொந்தரவுன்னு அவங்களும் பேச ஆரம்பிச்சுவாங்க. அப்போ மிதுனம் கன்னியா லக்னங்களுக்கு செவ்வாய் திசை வரக்கூடாது. அதே போல எடுத்துட்டீங்கன்னா மகர கும்ப லக்னங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் சூரிய சந்திர திசைகள் நல்ல பலன்களை செய்யாது. அதிலும் குறிப்பாக கும்ப லக்ன அன்பர்களுக்கு சந்திர திசை வரவே கூடாது. எந்த நிலையிலும் நல்லதே பண்ண மாட்டார் சந்திரன். ஏன்னா அவர் மிக இக்கட்டான ஒரு சூழல் இருக்கும் பொழுது நல்லது செய்வார். நல்லது செய்வார்னு சொல்வதை நாம் தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் ஒரு 6 குடைவன்கிற அமைப்புல கடன், நோய், எதிரி, வம்பு வழக்குன்னு அந்த 10 வருட காலம் ஜாதகத்தை புரட்டி எடுத்து விடுவார். அடுத்ததா பார்க்கும் பொழுது உங்களுக்கு சிம்மம் மற்றும் கடக லக்ன அன்பர்களுக்கு சனி திசை நல்ல பலன்களை செய்யாது. ரெண்டு பேர்த்துக்கும் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத திசை மிக நிச்சயமாக எந்த காரணத்தை கொண்டும் நல்ல பலன்களை செய்யாது. இன்னொரு அமைப்பாக தனுசு மீன லக்ன அன்பர்களுக்கும் சுக்கர திசைன்னு வந்துருச்சுன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய பிரேக்கப். வாழ்க்கையில் 20 வருட காலத்தை கிட்டத்தட்ட தொலைத்தார்கள் என்றே சொல்லலாம். அந்த முதல் 10 வருடம் பாடாய்படுத்திவிடும், 2வது 10 வருடம் ஓரளவு பரவாயில்ல, தப்பித்தோம் பிழைத்தோங்கிற கதையாத்தே இருக்கும். தனுசு மீன லக்னங்களுக்கு சுக்கர திசை 20 வருஷம் வாட்டி எடுத்துரும். சரி, இப்ப இது எல்லாமே நான் இந்த 12 லக்னங்களுக்கு ஆகாத திசைன்னு சொல்லிட்டு இந்த ஆகாத திசை வந்தால் சமாளிக்கக்கூடிய லக்னங்கள் எவைன்னு பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே அவயோக திசைகள் ஒரு ஜாதகத்துல நடக்கும் பொழுது அந்த அவயோக திசைகள் கொடுக்கக்கூடிய வலியையும் வேதனையும் அந்த ஜாதகர் சமாளிப்பாரா இல்ல சமாளிக்காமல் வீழ்ந்து விடுவாரா, பிளாட் ஆயிடுவாங்களா அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அந்த அவயோக திசையை கொடுக்கக்கூடிய துன்பங்களை சமாளிப்பதற்கு அந்த லக்னநாதன், அதாவது எந்த லக்னத்திற்கு இந்த அவயோக திசை நடக்குதோ அந்த லக்னநாதன் லக்னாதிபதியும் லக்னமும் வலுவான சூழலில் இருக்கும் பொழுது அந்த சாதகம் இல்லாத திசைகள் நடக்கும் பொழுது ஓரளவு சமாளிச்சுட்டு ஏதோ வாழ்க்கையை ஓட்டிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அமைப்பு. அடுத்ததா பார்த்துட்டீங்கன்னா இதுல இன்னொரு க்வெஸ்சன், சரி இப்படி அவயோக திசைகள் வந்தால் அந்த காலகட்டம் முதல் அவர்களுடைய வாழ்க்கை அவ்வளவுதானா, வேற எதுவுமே இதுக்கு மார்க்கமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேத ஜோதிட இதுக்கும் ஒரு மிகச்சரியான ஒரு பதிலை சொல்லுது. என்ன பார்க்கும் பொழுது அவயோக திசைகள் 3, 10, 11 சொல்லக்கூடிய பாவகங்களில் அமர்ந்து திசையை நடத்தும் போது, அதாவது ஆதிபத்திய விசேஷம் இல்லாத அவயோக திசைகள் வரும் பொழுது அவை ஜனன ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 3, 10, 11 பாவகங்களில் அமர்ந்து அந்த பாவகங்கள் அவர்களுக்கு நட்பு சாரம் அந்த பாவகத்தில் இருக்கிறதுனால அந்த வீட்டுகளில் மட்டும் அமரும் பொழுது அவங்க சில குறிப்பிட்ட நல்ல பலன்களை சாதகருக்கு செய்கிறார்கள். ரொம்ப கொடுமை இல்லாம ஒரு 70% துன்பம் ஏற்பட்டாலும் 30% அந்த ஜாதகருக்கு மினிமமான விஷயங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு அவங்களுக்கு செலவுக்கு தேவையான வருமானம், ஒரு மினிமமான நிம்மதி, இது போன்ற எல்லா விஷயங்களையுமே வந்து கொடுக்குறாங்க. இப்படி இருக்கிற சூழல்ல இதுக்கு வேறு விதமான ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு, இன்னொரு அமைப்பும் இருக்கு. அவயோக திசைகள் நடக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த திசாநாதன் வந்து ராசிநாதனா வருவார். இப்ப உதாரணத்துக்கு இதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். மேஷ விருச்சிக லக்னத்திற்கு புதன் திசை நடக்கும் பொழுது மிதுனம் கன்னியா ராசியாக வரும் பொழுது ராசிநாதன் அப்படிங்கிற முறையில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடுமைகளை குறைத்து செய்வார். ரொம்ப வந்து கொடுமை பண்ண மாட்டார். ஏன்னா அவர் ராசிநாதனா போயிட்டாரு. ராசிநாதனும் திசையும் லக்னாதிபதி திசையும் எந்த நிலையிலும் மிகப்பெரிய அளவிலான தொந்தரவுகளை சாதகருக்கு செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி மூச்சு விடக்கூடிய கண்டிஷன்ல அவர்களுடைய வாழ்க்கை அப்படியே ஓடிட்டு இருக்கும். இதுதான் அவங்களுக்கு இந்த அவயோக திசைகள்ல சமாளிக்கக்கூடிய சூழலும் சமாளிக்க இயலாத சூழலும் மற்றும் இதற்குண்டான வேறு விதிவிலக்குகளும் இது எல்லாமே உங்களுக்கு நான் தெளிவா சொல்லியிருக்கேன். இதை வந்து நீங்க 12 லக்னங்களோடு பொருத்தி பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து பரிமாற்றங்களோ ஏதோ ஒன்று தெரிவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே வந்து நீங்க கமெண்ட்ஸா போடலாம்.
எங்களுடைய இந்த வீடியோவை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி நீங்க இது பண்றதன் மூலமாகவும் நண்பர்களுக்கு ஷேர் செய்வதன் மூலமாகவும் நாங்கள் அடிக்கடி போடக்கூடிய இந்த யூடியூப் வீடியோவில் போடக்கூடிய எல்லா விஷயங்களுமே நீங்க நிறைவாக தெரிந்து கொள்ளக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். அதனால வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதன் மூலமாக நிறைய இது போன்ற கண்டென்ட்டுகளை நீங்க தினசரி தெரிந்து கொள்ளலாம். நன்றி.